வணக்கம். ராகி சேமியா இனிப்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டு அதை கரைச்சிக்கிறோம். பேக்கெட்டில் இருக்கிற சேமியாவை உடச்சி உடச்சி அதில் போட்டுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி போட்டுக்கலாம், ஏன்னா அதில் நீட் நீட்டாக இருக்கும். அதனால் அதை உடச்சி போட்டுக்கலாம். ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே அதிலே போட்டுக்கலாம். இது நல்லா மூழ்கணும், அந்த சேமியா எல்லாமே நல்லா மூழ்கிற மாதிரி தண்ணியில் விட்டுடணும். 2 நிமிஷம் ஊற வையுங்க. அப்புறம் ஊற வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. கொஞ்சம் தண்ணி கூட இருக்கக்கூடாது, நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுவோம். இதுக்கு இடையில் அடுப்பு பற்ற வச்சு இட்லி குண்டனா தண்ணி வச்சு வச்சுருவோம். இப்போ இட்லி கிண்ணத்தில் எண்ணெயை தடவிடுவோம். ஃபுல்லாக தடவி வச்சுட்டு அது மேலே இந்த சேமியாவை எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் வச்சுட்ட பிறகு மூடி விட்டுற வேண்டியது தான். கொஞ்சம் 5 நிமிஷம் செண்டு எடுத்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்க வேண்டியது தான். இது நம்மக்கிட்ட ஃபோக் இருந்ததுன்னா பொறுமையாக கிளறி விடலாம். பாருங்கள், லைட்டாக கிளறினா, ரொம்ப ஹார்டாக கிளறினா குழையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். நாட்டு சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய், இது மூணு தான் தேவை. ஏலக்காவை சர்க்கரை கூட பொடிச்சு வச்சுருக்கேன், அது போட்டுட்டேன். ஏன்னா ஈஸியாக ஏலக்காய் பொடியாயிடும். அதுக்காக இப்போ தேங்காய், அரை மூடி தேங்காய் போதும், அதுவே அதிகமாக இருக்கும். இப்போ நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை போடுறது ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க சர்க்கரை போட்டுக்கலாம், வெள்ளை சர்க்கரை. அவ்வளோதான், கிளறி விட்டுற வேண்டியது தான். நல்லா கிளறிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ராகி சேமியா இனிப்பு. வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.